స్వభావ చిన్మయానందం కృపాపూర్ణం జగత్పతిం హరిషడ్వర్గజేతారం నిత్యానంద గురుం భజే. స్వభావ చిన్మయానందం కృపాపూర్ణం జగత్పతిం హరిషడ్వర్గజేతారం నిత్యానంద గురుం భజే. ఒకటి కేటారు சாமி, இவ்வளோ பெரிய இயக்கம் உங்களை சுற்றி நடக்குது, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் தனித்தனியாக பார்க்குறீங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தையும் நடத்தினா எங்களுக்கெல்லாம் இந்நேரம் பைத்தியம் பிடிச்சிருக்குமே, நீங்கள் எப்படி சாமி நடத்துறீங்க? அதோட ஒரு ஆழமான ரகசியம், ஒரு சின்ன விஷயம் தான் சாமி எப்பவும் இந்த ஆசிரம வாசிகளுக்கு சொல்கிறது உண்டு, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரூமுக்குள்ள போன உடனே இந்த ரூமுக்கு வெளியேற அத்தனையும் சாமி மறந்துடுவேன், எடுத்து கழட்டி வச்சிருவோம். உங்க வீட்லயே அந்த மாதிரி ஒரு ரூமை வச்சுக்கோங்க, அந்த ரூமுக்குள்ள போன உடனேயே சட்டையை கழட்டி வெளியில போடுற மாதிரி போட்டுட்டு அந்த ரூமுக்கு வெளியில இருக்கிற எந்த விஷயங்களை பற்றியும் சிந்திப்பதில்லை நினைப்பதில்லைன்ற தெளிவுக்கு வந்துருங்க. அது என்னவா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கழட்டி வைக்கிறதுக்கு முதல்ல கஷ்டமாக இருக்கும், ஒரு 10 நாள் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி கழட்டி வைக்க முடிஞ்சதுன்னா கூட அதுக்கப்புறம் திரும்ப வெளியில் வரும்போது பார்க்கிற பார்வை ஆழமாகவும் தெளிவாகவும் இருக்கும், மங்களாக இருக்காது. கழட்டி வைக்க முடியாத போது தான் உங்களுடைய பார்வை மங்களாக இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கழட்டி வைக்க முடிஞ்சால் உங்களுடைய உணர்வு ஆழமாக இருக்கும், பார்க்கறதெல்லாம் தெளிவாக தெரியும், ஆழமா தெரியும். கனவுல இதே ஹாலை நீங்க பார்த்தா கூட இந்த மூளை இந்த கார்னர்ஸ் எல்லாம் இவ்வளவு தெளிவா தெரியாது. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டையே நீங்க கனவுல பாத்தீங்கன்னா அந்த ரூம் எல்லாம் அவ்வளவு தெளிவா தெரியாது, ஆனா நனவுல பாத்தீங்கன்னா அதை விட தெளிவா தெரியும். நனவை தாண்டி துரியத்துக்கு போனீங்கன்னா இதை விட ஆழமா தெரியும். ஒரு செங்கல்ல இருக்கிற ஓட்டை கூட தெளிவாக தெரிஞ்சிடும், இந்த தொங்குற துணிங்களோட சைஸ் கரெக்டாக இல்லைன்னா தெரிஞ்சிடும், அவ்வளவு ஆழமான உணர்வு வந்துடும். சுற்றி வாழறவங்க, சாமி சுற்றி வாழறவங்க பல பேர் கேட்கறது உண்டு, எப்படி சாமி ஒரு சின்ன விஷயம் கூட உங்கள் கண்ணிலிருந்து தப்பிக்காமல் இருக்கேன்னு? அது காரணம் வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கிற உணர்வு வேற, சாமி இருக்கிற உணர்வே வேற. இருக்கிற உணர்வே வேறன்னா மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம் கூட கண்ணிலிருந்து தப்பிக்காம போக முடியும். அந்த உணர்வையே மாத்தினீங்கன்னா தலைமை பண்பு உங்ககிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். சின்ன ரொம்ப எளிமையான விஷயம், ஒரு ரூமை வச்சுட்டு அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்ச உடனே துணியை கழட்டி போடுற மாதிரி மொத்தத்தையும் கழட்டி வெளியில போட்டுருங்க. அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும், தலை போற விஷயமா இருந்தாலும் கால் போற விஷயமா இருந்தாலும் சரி, போறதெல்லாம் போகட்டும், போறது அப்படின்னு ஒண்ணு அது நீங்க போட்டோம், ரொம்ப ஈஸி. அப்படித்தான் சாமி ஒரு நாள் நினைச்சு இந்த கங்கை கரையில உட்கார்ந்த மணிகர்ணிகா காட்டுன்னு காசியில புணங்களை எல்லாம் எரிக்கிற இடம் பார்த்த உடனே நினைச்சா, ஆஹா, இப்படித்தான் நம்ம உடம்பு ஒரு நாள் எரிய போகுது, என்னைக்கோ ஒரு நாள் போக போகுது அப்படின்னா இன்னைக்கே அது போகட்டும். அடி வைத்திருந்து பயம் வந்தது, ஐயோ நாமளும் இப்படித்தானே போக போறோம்னு. சரி, என்னைக்கோ ஒரு நாள் போக போகுதுன்னா அதை போக போகுது போக போகுதுன்னு நினச்சி அந்த பயத்தால் வச்சிருந்து என்ன பண்ணுறது, போகிறது எப்பயோ போகட்டும், எவ்வளோ சீக்கிரம் போகுதோ நல்லது அப்படின்னு நினச்சி அதை விட்டோம். அந்த விட்டப்ப ஏற்பட்டது தான் மரண அனுபவம். உண்மையில் அந்த விட்டதுனால பார்த்தீங்கன்னா உடம்பு மனசை விட்டு போயிடலை, அது போனாலும் என்னைக்குமே நாம் அழிவில்லாமல் இருப்போன்ற அந்த நிம்மதியும் தெளிவும் வந்தது, அதான் நடந்தது. நடந்தது என்னன்னா, நீங்க எதையாவது தூக்கி போடும்பொழுது அது உங்ககிட்ட இருந்து போயிடுறதுல, அதை தாண்டின ஒன்று உங்களுக்குள்ள வந்துடுது, அதுதான் நடக்குது. ஆனா நம்ம எல்லாருக்குமே பயம் என்னன்னா, இதை போட்டா இதுவும் இல்லாம போயிடுச்சுன்னா என்னடா பண்றது, தெரியாத தேவதைகளை தெரிஞ்ச பூதம் தேவலாமே அப்படின்னு நினைச்சுதான் நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து அதே கணவனோட மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வருமோ வராதோ அப்படிங்கிற தேவதையை விட வந்து நம்மளை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற பூதமே போதும்னு நினைக்கிறோம். நம்ம உடல் மனசு அப்படித்தான்,
இதை தூக்கி எறியும் பொழுது இன்னொன்று இதை விட ஆழமானது நமக்குள்ள மலரும் அப்படிங்கிற தைரியம் நமக்கு இருக்கிறது இல்லை. அதனால என்ன பண்றோம், விடாப்பிடியாய் பிடித்திருக்கிறோம். விடாப்பிடியாய் இதை என்ன பண்றோம், பிடிச்சிருக்கோம். தேசம், காலம், திக்கு அப்படிங்கிற கண்டிஷனிங்ஸ் உங்களை சுத்தி இருக்கிறது அப்படியே பாருங்க. நான் யாருன்னு ஆழமா கேளுங்க மனசு. உடனே முதல்ல உடம்பு என்ன பதில் சொல்லும், உடனே உங்க பேரை சொல்லும், அதை மதிக்காதீர்கள். உங்க மனசு என்ன பதில் சொன்னாலும் அதை மதிக்காமல் அடுத்து 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 அதை கேட்டுட்டே இருங்க. ஒரே பதில திருப்பி சொல்லாது மனசு. நான் லாயர்னு சொல்லும், லாயர் என்னுடைய தொழில். அப்புறம் நான், அப்ப நான் யார், நான் கருப்பா வெள்ளையா இருக்கிறேன், கருப்பா உயரமா இருக்கிறேன், கருப்பா இருக்கிறது என் நிறம், உயரமா இருக்கிறது என்னுடைய உடம்போட சைஸ். அப்ப நான் யாரு, ஆழ்ந்து ஆழ்ந்து கேட்டீங்கன்னா 25-30 விடைக்கு மேல இருக்காது, 25-30 ஆன்சர் தான் இருக்கும். ஒரு 100 தடவை ஆழ்ந்து கேட்டீங்கன்னா திடீர்னு பார்த்தா வெறுமை வந்துவிடும்.